மிஸ் கிச் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு குக்கிங் பத்தி பார்க்க போறது இல்ல, கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் னு பார்க்கலாம். நாம பால் பாத்திரத்துல பால் சூடு பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி கீழே பால் வந்து ஒட்டிரும். அந்த மாதிரி ஒட்டாம இருக்கிறதுக்கு பால் காய்ச்சிறதுக்கு முன்னாடி பாத்திரத்துக்குள்ள ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் காய்ச்சினீங்கன்னா கீழே அந்த மாதிரி பால் படியாது. நாம சப்பாத்தி செய்வோம். சப்பாத்தி மணையை அப்படியே நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சு சப்பாத்தி செய்வோம். அந்த மாதிரி செஞ்சாக்க கீழே எல்லாம் மாவு ஒட்டும். நாம் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு டவலோ அதில் விரித்து அதுக்கு மேலே மணை வச்சு நாம் சப்பாத்தி செஞ்சாக்க இந்த மாவு நம்ம எடுப்போம், மாவு கீழே விழுகும். அப்போது அந்த மாவு வேஸ்ட் ஆகும், மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்கும். அந்த மாதிரி செய்யாமல் இருக்க அந்த மாவை எடுத்து நம்ம உதிரி மாவு வச்சிருக்க பாக்ஸில் சேர்த்துட்டு சுத்தமாக இருக்கு பாருங்க, மாவு எடுத்து நம்ம வச்சிடலாம். கீழே பாருங்க சுத்தமாக இருக்கு, கொஞ்சம் கூட மாவு இல்லை. நமக்கு மறுபடியும் க்ளீன் பண்ணுற வேலை இல்லை, மாவு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். வெங்காயம் கட் பண்ணுவோம். ஆனால் கண் எரிச்சலாக இருக்கும், காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி போட்டாக்க காரமும் இருக்காது, கண் எரிச்சலும் இருக்காது. அதனால் நம்ம வெங்காயத்தை வாஷ் பண்ண மாதிரி ஆயிரும். காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்துருப்போம். அப்படி செய்யும்போது குழந்தைங்க சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணும், இல்லை நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் ஒவ்வொன்றா செய்ய முடியாது. அதுக்காக ரெண்டு சப்பாத்தி உருண்டை எடுத்து ஒரு சப்பாத்தி உருண்டையை தப்பி அதில் எண்ணெய் கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு உருண்டையை வச்சு இந்த மாதிரி தப்பி வச்சு நீங்கள் உதிரி மாவு போட்டு சப்பாத்தி மெதுவாக செய்யுங்க, மெதுவாக ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிறனால ஒரு சப்பாத்தி செய்கிற சமயத்தில் நம்ம ரெண்டு சப்பாத்தி செய்யலாம். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி தான் செஞ்சுருக்கோம், ஆனால் ரெண்டு சப்பாத்தி ஆயிடும் அது. இப்போ நான் தவா சூடு பண்ணிட்டேன், அதில் நான் சப்பாத்தி போடுறேன். இந்த மாதிரி சிவப்பு கலர் பொறி பொறியாக வந்த பிறகு, பொன்னிறமான பிறகு தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியை நாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறி பொறி ஆயிடுச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. லேசாக நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி ஆயிரும், அதுவாகவே தனித்தனியாக வந்துடும். உள்ளே நல்லா வெந்திருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்லா வேகணும்னா திருப்பி போட்டுருங்க. நம்ம ஒரு சப்பாத்தி செய்கிற நேரத்தில் ரெண்டு சப்பாத்தி செய்கிறோம், நல்ல மெல்லிசாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கமும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் பவுல் எடுத்திருக்கேன், அதில் சுட சுட தண்ணி வச்சுருக்கேன். நான் அதில் அரை டீஸ்பூன் அளவு டீத்தூள் போடுறேன்.
நல்ல கலந்து விட்டுக்கலாம். இந்த டீ தூளோட எசன்ஸ் இறங்கட்டும், ஆறட்டும். அதுக்கு அப்புறம் நாம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்துறோம் ஸ்ப்ரே பண்றதுக்கு பாட்டில். ஒரு பேப்பர்னா கோன் மாதிரி செஞ்சு ஃபனல் மாதிரி உள்ள வெச்சுக்கலாம். கீழ கொட்டிரும் ஒரு பவுல் வெச்சுக்கலாம். டீ தூளோட எசன்ஸ நான் அதல போடுறேன். போட்டாச்சு. கண்ணாடியை கிளீன் பண்ணுறதுக்கு இந்த ஜெல் வந்து, இந்த எசன்ஸ் வந்து ரொம்ப நல்லது. நல்ல கண்ணாடியெல்லாம் கிளீன் ஆகும். எங்கள் ஹாலில் வச்சுருக்க ஷோகேஸ் இது, அதை தான் நான் கிளீன் பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிங்கன்னா நல்லா கிளீன் ஆயிரும். பாருங்கள், இது எங்கள் கிச்சனில் உள்ள ஷோகேஸ் இது. அதே மாதிரி தான் நான் தொடச்சேன். முகம் பார்க்குற மிரர் கூட நல்லா கிளீன் ஆகும். உங்களுக்கு இந்த கிச்சன் டிப்ஸும் ட்ரிக்ஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.